வணக்கம் இன்று நாம் பூவரசு பற்றி பார்க்கப் போகிறோம் இவை கிராமங்களில் பலரது வீடுகளிலும் தோட்டங்களிலும் இருப்பதைக் காணலாம் நூற்றாண்டுகளை கடந்து வாழக்கூடிய மரங்களுள் பூவரச மரமும் ஒன்று இதன் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்புகள் குறைவு இதன் இலை பூ காய் பட்டை என அனைத்து பாகங்களும் மருத்துவ குணங்கள் கொண்டவை இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரம்பரிய சுத்த மருத்துவத்தில் பயன்படும் ஒரு மூலிகை இந்த பூவரசு மரம் அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்வதனால் நாம் நமது வீடுகளில் வைத்திருப்பதன் மூலம் நம்மால் நல்ல தூய்மையான காற்றை சுவாசிக்க முடியும் இதன் இலையில் கொழுக்கட்டை செய்வது இன்று வரை கிராமப்புறங்களில் வழக்கத்தில் உள்ளது எவ்வளவு சூடு செய்தாலும் இதன் நிறம் கொழுக்கட்டையில் கலக்காது மேலும் இதில் இருக்கின்ற குளோரஃபில் என்கிற பசுங்கனிகம் உடலுக்கு குளிர்ச்சியை அளிப்பதோடு நோயெதிர்ப்புத் தன்மையும் அதிகரிக்க செய்கிறது இதில் அடங்கியுள்ள வேதிப்பொருட்கள் தீமை செய்கிற பாக்டீரியாக்களை கொல்லும் தன்மை கொண்டவை சாதாரணமாக தோலில் ஏற்படும் எச்சில் தளும்பு தொடங்கி தொழுநோய் வரையான பல்வேறு சரும நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது இதன் இலைகளை பறித்து நன்கு சுத்தம் செய்து அதனை பசைபோல் அரைத்து உங்கள் உடலில் உள்ள தேமல்களின் மீது தடவி வருவதன் மூலம் தேமல் குணமாகும் பூக்கள் மற்றும் காய்களை அரைத்து தடவினாலும் சரியாகும் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்துள்ளது இதன் இலைகளை பொடியாக நறுக்கி சட்டியில் போட்டு வதக்கி எடுத்து வீக்கங்களின் மீது தடவி வருவதன் மூலம் வீக்கம் குணமாகும் பொதுவாக பெண்களுக்கு கழுத்தில் நகைகள் அணிவதினால் கருப்பு நிறத்தில் இருக்கும் அதற்கு இதன் பூக்களை நல்லெண்ணையுடன் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து பின்னர் அதனை வடிகட்டி அந்த எண்ணெயை தடவி வர கருப்பு நிறம் விரைவில் மறைந்துவிடும் இதன் பழுப்பு இலையை உலர்த்தி எரித்து அதன் சாம்பலை தேங்காய் எண்ணெயில் கலந்து போட சோறி சிறங்கு அரிப்பு குணமாகும் வண்டுகடிகளுக்கு மருந்தாக இதன் பூக்களை பயன்படுத்தி வருகின்றனர் இதன் காயை அரைத்து அதன் சாறை படர்த்தாமரிக்கு தடவி வர குணமாகும் சிலருக்கு தோல் வறட்சி ஏற்பட்டு மீன் போல் உரித்து கொட்டும் அப்படி உள்ளவர்கள் இந்த மரத்தின் பட்டைகளை உரித்து அதனை தண்ணீர் ஊற்றி நன்கு அரைத்து தொடர்ந்து தடவி வர தோல் வறட்சி குணமாகும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டால் இந்த மரத்தின் பட்டையை எடுத்து தண்ணீர் விட்டு நன்கு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை புண்களுள்ள இடங்களில் கழுவி வர புண்கள் குணமாகும் நன்றி